بسم الله الرحمن الرحيم الله نحمده دوما ونشكره على هدايته للدين إيانا يا رب صل على خير الورى وعلى آل وصحب ومن والاه إحسانا يا رب وفقنا للعلم وارزقنا نورا وحفظا من القرآن تبيانا واغفر لنا ولمن كانوا يعلمنا ولوالدينا ولي شركاء إخوانا الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد إن أنبكري مانو مانويகளே அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய நம்முடைய குர்பானி பெருநாள் சிறப்பாக கொண்டாடி இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு தேவையான விஷயங்களை அது சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பற்றி உங்களுக்கு தெளிவாக உஸ்தாதுமார்கள் சொல்லியிருந்தார்கள். சுன்னத்துணவெல்லாம் அரஃபாவுடைய சுன்னத்துணவெல்லாம் எடுத்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அதுபோன்று அதனுடைய தக்பீர்களிலும் தஹ்லீல்களிலும் இஸ்திகஃபாரில் எல்லாம் உங்களை ஈடுபடுத்தி கொண்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம்முடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹு இதனுடைய பரக்கத்தினால் ரப்பல் ஆலமீன் இந்த புனிதமான இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தினுடைய புனிதமான அல்லாஹுடைய கஅபத்துல்லாவில் ரப்புக்காக வேண்டி ஹஜ்ஜுக்கு வேண்டி ஒன்று சேர்ந்த ஹாஜிமார்கள் அவர்களுடைய அமல்களை அல்லாஹுத்தாலா ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹும் அவர்கள் மேற்கொண்ட அமலுடைய பறக்கத்தினால் அல்லாஹும் நம்முடைய சிரமங்கள் நம்முடைய நாடுகளுடைய சிரமங்கள் உலகனுடைய பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுடைய இந்த சிரமங்கள் எல்லாம் அல்லாஹு நீக்கி அவன் தௌபா ஏற்றுக்கொண்ட நல்லடியார்கள் கூட்டத்தில் பாவமன்னிப்பு ஏற்றுக்கொண்ட நல்லவர்களை கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஆக்கி அருள்பாலிப்பானாக. அல்லாஹ் நம்முடைய ஈமானை பாதுகாத்து அருள்பாலிப்பானாக. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எல்லா நோய்களுக்கும் ஷிஃபாவை தருவானாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய கிருபையால் குர்ஆனுடைய வகுப்புகளை நீங்கள் நன்றாக கவனித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். சென்ற வகுப்புகளில் நான் ஓது வைத்ததற்கு பிறகு அதனுடைய பாக்கி இன்ஷா அல்லாஹ் சில ஆயத்துக்கள் என்று நாம் ஓதுகிறோம். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய விளக்கத்தையும் அதனுடைய சில சட்டங்களையும் இன்ஷா அல்லாஹ் உங்களிடம் பங்கிடலாம் என்று நான் நினைக்கின்றேன். அல்லாஹு தௌஃபிக் செய்வானாக. ஆமீன். எல்லாரும் குர்ஆன் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நம்ம 33 ஆயத்துக்கள் நாம் ஓதியிருக்கிறோம். அதற்கு பிறகு 32 ஆயத்துக்கள் நாம் ஓதியிருப்போம். அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் ஒரு சில ஆயத்துக்கள் இப்போது நாம் ஓதுகிறோம். எல்லோரும் கவனிக்க வேண்டும். அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் சில விஷயங்களை நாம் இன்று உங்களிடம் பங்கிட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. ஆமீன். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال يا آدم أنبئهم بأسمائهم فلما
فأنبأهم بأسمائهم قال ألم أقل لكم إني أعلم غيب السماوات إني أعلم غيب السماوات والأرض وأعلم ما تبدون وما كنتم تكتمون قال يا آدم أنبئهم بأسمائهم فلما أنبأهم بأسمائهم قال ألم أقل لكم إني أعلم غيب السماوات إني أعلم غيب السماوات والأرض وأعلم ما تبدون وما كنتم تكتمون وإذ قلنا للملائكة اسجدوا لآدم فسجدوا إلا إبليس أبى واستكبر وكان من الكافرين وإذ قلنا للملائكة اسجدوا لآدم فسجدوا إلا إبليس أبى واستكبر وكان من الكافرين وَقُلْنَا يَا آدَمُ اسْكُنْ أَنْتَ وَزَوْجُكَ الْجَنَّةَ وَكُلَا مِنْهَا رَغَدًا حَيْثُ شِئْتُمَا وَلَا تَقْرَبَا هَذِهِ الشَّجَرَةَ فَتَكُونَا مِنَ الظَّالِمِينَ وقلنا يا آدم اسكن أنت وزوجك الجنة وكلا منها رغدا حيث شئتما ولا تقربا هذه الشجرة فتكونا من الظالمين صدق الله العلي العظيم அல்ஹம்துலில்லா எல்லாரும் அமைதியா ஷாலோ ரீதி பண்ணுங்க. அல்ஹம்துலில்லா எல்லாம் ஓதணும், பாடங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டும். ஆயத்துகளில் திரும்ப ஒரு தடவை ஊதி தருவது எதுக்குன்னு கேட்டால், ஏதாவது நமக்கு டவுட்டுகள் இருந்தால் கிளியர் ஆகிறதுக்கான ஒரு தடவை கூட அந்த ஆயத்தை ரிப்பீட் பண்ணி நான் ஓதி கொடுக்குறேன். அதனால் இன்ஷாலாம் நம்ம அது விளங்குறதுக்கும், தவறுகள் இருந்தால் அதை நம் விளங்குவதில் தவறு இருந்தால் அது திருத்துவதற்கெல்லாம் அது வாய்ப்பாக அமையும். அதனால் ஓதும்போது, ஓதி பழகும்போது அதை நாம் கவனிக்க வேண்டும். சரி, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்களை என்ன சொல்ல வருகிறான், அல்லாஹு என்ன சொல்லுகிறான், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், ஆதமே அந்த பொருள்களுடைய பெயர்கள் எல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தீர்கள். அது யார் உங்களுக்கு சொல்லித்தந்தது? அல்லாஹு தஆலா தான் சொல்லித்தந்தார். எனவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், ஆதமே அப்பொருள்களின் பெயர்களை அவர்களுக்கு என்ன செய்யணும், நீங்கள் சொல்லிக் கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்லுகிறார். காலை ஆதம் அம்பி ஒம்பி அஸ்மா இஹிம், அந்த பொருள்களை பெயரை கொண்டு அவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க, விவரித்து கொடுங்கள். அப்போது அந்த பெயர்களை எல்லாம் பற்றி தப்சீர்களை பார்க்குறோம், எந்த ஒரு சின்ன பொருளையும் கூட அல்லாஹ் விட்டு வைக்கவில்லை. நாம் அற்பமாக நினைக்கக்கூடிய சின்ன சின்ன பொருள்களை கூட அல்லாஹ் என்ன செய்தான், சொல்லிக் கொடுத்தார்.
வல்லமாதம் அஸ்மா குல்லஹான் நேரமாக அல்லாஹ் சொன்னானே, எல்லா பொருள்களை பற்றி அல்லாஹு தாலா செய்தான் அறிவித்து கொடுத்தான் இருக்கிறது. அப்போ எல்லா விஷயங்களை பற்றியும் அல்லாஹு தாலா என்ன செய்தான் சொல்லி கொடுத்தான். மலக்குகளுடைய அந்த கருத்தில் மலக்குகளை விட உயர்ந்தவர்கள் மனிதர்கள் என்பதை அல்லாஹு தாலா பறைசாற்றுவதற்காக வேண்டி, அதை விலக்கி கொடுப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு என்ன செய்தான் அந்த அனைத்து விஷயங்களுடைய பேர்கள் என்ன செய்தான் அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். மலக்குகளுக்கு அது தெரியாது. அந்த விஷயங்களை பற்றி யார் சொல்லிக் கொடுக்கிறான்? அல்லாஹு சொல்லிக் கொடுக்கிறான். அதை ஆதம் அலி சலாத்து வசலாம் விளங்கி கொண்டார்கள். விளங்கி கொண்டதை மலக்குகளுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார். அப்போது அல்லாஹ் சொல்லுகிறான், கால அலம் அகுல்லக்கும், உங்களை நான் கூறம் இல்லையா, இன்னி அழமு கைப சமாவாத்தி வல்லார், வானத்தின் பூமியினுடைய எல்லா மறைந்த ஞானங்களையும் நான் தான் அறிவேன் என்று உங்களுக்கு நான் சொல்லித்தரவில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வெளிப்படையான ஒன்றையும் மறைமுகமான ஒன்றையும் நான் அறிவேன், நான் அறிவேன். நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று, நீங்கள் மறைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று எல்லாம் நான் அறிவேன் என்று உங்களிடம் நான் சொல்லவில்லையா என்று அல்லாஹு தஆலா செய்தான் கூறினான். அப்ப மறைவான எல்லா ஞானங்களும் யாருக்குத்தான் அறிய முடியும்? அல்லாஹு தஆலா மட்டும்தான் அறிய முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மறைவான ஞானத்தை யாருக்கு வெளிப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அதை வெளிப்படுத்தி கொடுப்பான். அப்போது அவர்கள் அதை அறிய முடியும். இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ மறைவான ஞானத்தினுடைய எல்லா அறிவுகளும் எல்லா விஷயங்களும் நுணுக்கமாக அதனுடைய எல்லா பகுதிகளையும் நன்கு எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் அதை முழுவதுமாக அறியக்கூடிய ஆற்றல் யாருக்கு மட்டுமே உள்ளது? அல்லாஹு தஆலாவுக்கு மட்டுமே உள்ளது என்பதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லித்தருகிறார். இரண்டாவதாக, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மலக்குகளிடம் சுஜூது செய்ய சொன்னான். அப்போ ஆத நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிற்கு நீங்கள் சுஜூது செய்யுங்கள், வைத குல்லால் மலாய்க்கத்து ஸ்துதூலி ஆதம், ஆதமிற்கு நீங்கள் சுஜூது செய்யுங்கள் அல்லாஹ் சொன்னான். அப்போ மலக்குகள் எல்லாரும் சுஜூது செய்தார்கள். இபிலிஸ் என்ன செய்யலை? மல்ஊன் இபில் லஅனத்துல்லா, அவன் என்ன செய்யலை? சுஜூது செய்யவில்லை. அவனை தவிர அவன் மறுத்தான், அவன் தற்பெருமை காட்டினான். அதன் காரணமாக அவன் இறை மறுப்பாளர்களில் சேர்ந்து விட்டான், இறை மறுப்பாளர்களில் சார்ந்தவனாக ஆகிவிட்டான் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். அப்போ அல்லாஹு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்திற்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். அந்த கண்ணியப்படுத்தியின் அடிப்படையில் அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்ற முறையில் அல்லாஹு தஆலா என்ன செய்தான்? அவர்களுக்கு இல்மை கொடுத்து நான் கண்ணியப்படுத்தியிருக்கின்ற அடிப்படையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த கண்ணியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்பி அவர்களை சதா செய்யுங்கள் என்று சொன்னான். ஆனால் அதை இபிலீஸை தவிர பாக்கி எல்லோரும் என்ன செய்தார்கள்? ஏற்றுக்கொண்டார்கள் என்ற தகவலை அல்லாஹ் சொல்கிறான். அதை ஏற்றுக்கொள்ளாதன் காரணமாக அவன் இறை மறுப்பாளர்கள் ஆகிவிட்டான் என்ற தகவலையும் அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் சொல்கிறான். அடுத்ததாக, வகுல்லாயா ஆதம் உஸ்குன் அந்த வஸூஜுக்கல் ஜன்னா வகுலா மின்ஹா ரகதன் ஐசு ஷைத்துமா வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகூனா மின அல்லாலிமீன். நாம் அவளிடம் சொன்னோம், அதவே நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த சொர்க்கத்தில் நீங்கள் தங்கிக்கிங்க, நீங்கள் தங்கிங்க, உங்களுடைய மனைவியும் தங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அந்த விரும்பக்கூடிய விஷயத்தை அங்கிருந்து நீங்கள் செய்யுங்க. அதிலிருந்து தாராளமாக நீங்கள் புசிக்கலாம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தின் பக்கம் மட்டும் நீங்கள் நெருங்க வேண்டாம். அந்த மரத்தை அவர்கள் பிறகு நெருங்கினார்கள். அதன் காரணமாக ஃபத்தகூனா மினல் ஆலிமீன், அவர்கள் அநீதம் இழைத்து விட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய கட்டளை, அது சொல்லுகிற போது அது சரியா தவறா நம்ம அறிவுக்கு பொருந்துகிறது, இல்லாவிட்டால் நம்ம அறிவுக்கு பொருந்தவில்லை, அறிவுக்கு பொருந்துவதனால் அதை நம்ம ஏற்றுக்கொள்வது, இல்லாவிட்டால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது என்பதெல்லாம் நம்முடைய மார்க்கத்தில் இல்லை. நம்முடைய ரப்பு கூறினான், அல்லாஹு கூறினான் என்று சொன்னால்
அது நம்முடைய அறிவுக்கு பொருந்தினாலும் சரி, நம்முடைய அறிவுக்கு பொருந்தாவிட்டாலும் சரி, அது ஷரீஅத்து அல்லாஹு தஆலா நமக்கு சட்டமாக தந்திருக்கிறான். எனவே அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதனுடைய நல்ல விஷயங்களை நாம் விளங்கி கொண்டால் அந்த விஷயங்களை நாம் விளக்கத்தோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். விளங்காவிட்டாலும் கூட நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தையும் கூட அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு விளக்கி தருகிறான். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அத்தகைய நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஆக்கி அருள்பாலிப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சரி, நாம் முன்னால் அந்த வகுப்பில் நம்ம சொன்னோம், அக்காமன் ஒன்று சாக்கிரத்து தன்வீன், சாக்கினான் உனக்கும் தன்மீனுக்கும் வரக்கூடிய சட்டங்களை பற்றி நாம் சொல்லித்தந்தோம். அதில் ஐந்து சட்டங்களை நாம் சொன்னோம். இதுஹாறு அதுபோன்று இதாம்பிய உன்னா, இதாம்பிலா உன்னா, இஹ்ஃபா, இக்லாப். இப்போ நம்ம சொல்ல போகிறது சாக்கினான மீமினுடைய சில சட்டங்களை நம்ம பேச வேண்டியிருக்கிறது. சாக்கினான மீமுன்னு சொன்னால் உங்களுக்கு நம்மளாம் பார்த்துருக்குறோமே, சாக்கினான மீமுன்னு சொன்னால் எது? இதுதான் சாக்கினான மீம் இல்லையா, சுக்குள்ள மீம் இல்லையா. இந்த சுக்குள்ள மீமுக்கு சில சட்டங்கள் இருக்கிறது, அந்த சட்டங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த சாக்கினான் நூனுக்கு வரக்கூடிய சட்டங்கள் மொத்தம் பொதுவாக எத்தனை வருது? மூன்று வருகிறது. அதுலேயும் வரும் இது ஆம் வரும், அழுத்தமாக நாம் ஓத வேண்டியது வரும். இது ஆமு சொல்லுங்க, இது ஆமு. இரண்டாவது இஹ்ஃபா, மறைத்து மறைக்க வேண்டியது வரும். இதுஹார், மூன்று வெளிப்படுத்த வேண்டியது வரும். மூன்று விஷயங்கள் வருகிறது. இதெல்லாம் வருகிறது, இது ஆமு, இஹ்ஃபா, இதுஹார். இது ஆம், இதுஹார், இஹ்ஃபா. ஓகே, சரி. அப்போ நம்ம ஓகே, இந்த மூணு விஷயங்கள் இருக்கிறது. இது ஆம்னா என்ன பார்ப்பா? இது ஆம்னா என்ன? அதில் எப்படி நம்ம இதாம் செய்ய வேண்டி வரும்? சாக்கினான மீமுக்கு சொல்லக்கூடிய இந்த சட்டங்கள் பார்த்தீங்களா? சாக்கினான மீம் குர்ஆனில் மோதும் போது இன்ஷால்லா இதில் எழுதின உதாரணங்கள், உங்களுக்கு சில உதாரணங்கள் மட்டும் நான் இதில் காட்டியிருக்கிறேன். எல்லா உதாரணங்களும் இதில் கொண்டு வர முடியாது இன்ஷால்லா. அதை நம்ம என்ன செய்வோம்? பாக்கி நீங்கள் ஓதும்போது அதை நீங்கள் கவனிச்சுட்டு, அதாவது கிட்டத்தட்ட அந்த ஹிஜாயியான எல்லா எழுத்துக்களுக்கும் சாக்கினான மீமுக்கு பிறகு வரக்கூடிய அந்த ஹிஜாயியான எல்லா எழுத்துக்களுக்கும் என்னது இருக்கிறது? அதில் இதுகாமும் வரும், இதுகாரும் வரும், இஹ்ஃபாவும் வரும். இன்ஷா அல்லா அது சில உதாரணங்கள் நம்ம இன்ஷால்லா நம்ம உங்களுக்கு சொல்லித்தருகிறோம். நீங்கள் பெரிய வகுப்பில் படிக்கிறதுனால சீக்கிரமாக அது உங்களுக்கு விளங்குவதற்கு முடியும் இன்ஷா அல்லா. அல்லா தோஃபி செய்வானாக. சரி ஓகே, அப்போ நம்ம சொல்கிறது இதுகாமு சாக்கினான மீமோடு சேர்ந்து வரக்கூடிய மீம் வந்தால் உன்னத்தோடு இதாம் செய்ய வேண்டும். உன்னத்தோடு இதாம் செய்ய வேண்டும். உதாரணமாக வலக்கும் மா கசபத்தும், வலக்கும் மா கசபத்தும். ஒரு உதாரணம், வலக்கும் இல்லையா, இங்க சாக்கினான மீம் பாருங்க, மீம் வருகிறது வலக்கும் மா கசபத்தும். அப்போ அங்கே இது ஆ மோட என்ன செய்யணும் ஓதணும்? அங்கே வலக்கும் மா கசபத்தும் என்று ஓதக்கூடாது. எப்படி ஓதணும்? வலக்கும் மா கசபத்தும், வலக்கும் மா கசபத்தும், வலக்கும் மா கசபத்தும். சரி, இரண்டாவது இனி இந்த மாதிரி இல்லாவ அந்தும் முஸ்லிமூன் இல்லையா, இல்லாவ அந்தும் முஸ்லிமூன். அப்போது என்னாச்சு நமக்கு? இது ஆமு எப்படி செய்ய வேணும் நமக்கு விளங்கி இருக்கிறது. சாக்கினான மீமுக்கு பிறகு மீம் வந்தால் என்ன செய்யணும்? அழுத்தமாக இது ஆமுன்னா அழுத்தமாக ஓதணும் இல்லையா. வலக்கும் கசபுத்தும், வலக்கும் கசபுத்தும், இல்லாவ அந்தும் முஸ்லிமூன், யா அய்யுல்லதீன ஆமனுத்தக்குல்லாஹ ஹக்க துகாதி வல தமுதுன்ன இல்லா வ அந்தும் முஸ்லிமூன், இல்லா வ அந்தும் முஸ்லிமூன். இதாம் பிகுன்னா இன்ஷா அல்லாஹ். அப்ப இதாம் பத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம். சாக்கினான மீமுக்கு பிறகு மீம் வந்தால் அழுத்தமாக நம்ம ஓதணும். அந்த அழுத்தமாக ஓத வேண்டியது சாக்கினான மீமுக்கு பிறகு மீம் வந்தால் அங்கு இதாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் இன்று விளங்கியிருக்கிறோம். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் தௌஃபிக் செய்வானாக. குர்ஆனுடைய பரக்கத்தினால்
இந்த புனிதமான ஹஜ்ஜுடைய மாதத்துடைய பறக்கத்தினால் அல்லாஹு நம்முடைய கல்வியிலும் நம்முடைய கல்விக்காக வேண்டிய யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அத்தனை மக்களுக்கும் அல்லாஹு வாழ்க்கையில் பறக்க செய்வான் ஆக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்ஷாஅல்லாஹ் அடுத்த கிளாஸில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Salatullah, salamullah, alayka ya Rasulullah. Salatullah, salamullah, alayka ya Habiballah. Tawassalna bi bismillah wa bil hadi رسول الله وكل مجاهد لله وأهل البدر يا الله إلهي سلم الأمة من الآفات والنقمة ومن هم ومن غمة بأهل البدر يا الله صلاة الله سلام الله عليك يا رسول الله صلاة الله سلام الله عليك يا حبيب الله.